physics second midterm question paper அதுதான் பார்க்க போறோம். நாமக்கல் மாவட்டத்துக்கு உண்டானது சென்ற வாரமே வந்து முடிஞ்சிச்சு அவங்களுக்கு. ஸோ இப்போ நடக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது இந்த question paper வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா செகண்ட் midterm syllabus பேஸ் பண்ணி இது ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் 12th physics தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50 marks கேட்டிருக்காங்க. மேபி உங்களுக்கு 90 marks வருவதற்கு 70 marks வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. டைமிங் வந்து 1.5 மணி நேரம். ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 எடுத்துட்டிங்கன்னா 10 1 mark இருக்குது. Choose the best answer. அடுத்து part 2ல 5 2 marks, அதில் question number 14 வந்து compulsory question. ஓகேவா? அது வந்து ஒரு problem based சம்மாக இருக்கும். part 3 எடுத்துட்டிங்கன்னா 5 3 mark question, இதில் 23rd question compulsory. part 4ல உங்களுக்கு 5 mark question 3 அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது தமிழ் மீடியமும் நாமக்கல் மாவட்டத்துக்கு தான். அதே போல் தான் 10 1 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது, 5 2 மதிப்பெண் வினாக்கள், 5 3 மதிப்பெண் வினாக்கள், 3 5 மதிப்பெண் வினாக்கள் இருக்குது. ஓகேவா? அதுக்குண்டான விடை குறிப்புகளும் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த பிடிஎஃப் ஃபைலில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே இருக்குது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.